ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு புள்ளிங்க கேமிங். நம்ம இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னிங் நைட் வரப்போகிற அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட் என்னடா அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நைட் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லலாம். நான் கன்ஃபார்மாலாம் சொல்லலை. இது நம்மளுக்கு வந்த மாதிரியே தான் இவங்க சர்வர்லேயும் விட்டுருக்காங்க. இன்றைக்கி காலையிலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். காலையில் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நம்மளுக்கு லெவல் அப் ஷாப் வந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வேல்யூ பேக்னு ஒன்று வந்திருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அந்த 6 ஸ்லாட்டில் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணி அவங்க கொடுக்குறதுக்கு நம்ம வாங்கிக்கலாம் டைமண்டுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படி வந்திருக்குன்னு. நிறைய பேருக்கு தெரியும், 90% அப் டு வரைக்கும் ஆஃபர் இருக்குதுன்னு போட்டிருக்கானுங்க. நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இவனுங்க சர்வர்லேயும் எலைட் பாஸ் தரல, அதுதான் மெயினான விஷயம். நம்மளுதுலேயும் எலைட் தரல, அவங்களுதுலேயும் எலைட் தரல. ரெண்டுத்துக்கும் சரி சமமாக போயிடுச்சு. மற்ற சர்வருக்கு எப்பயுமே கொடுத்து நம்மளுக்கு கொடுக்காமல் இருப்போம். இந்த வாட்டி ரெண்டு சர்வருக்குமே கொடுக்கல. இதை பார்த்திங்கன்னா, இதுதான் ஷஃபில் பண்ணிட்டு நம்ம கார்டு சூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இந்த 6 ஸ்லாட்லேருந்து ஒன்று ஒன்று சூஸ் பண்ணிட்டு இந்த 399 உங்களுக்கு ஓந்துதுன்னா, அந்த 399 அந்த 6 உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை அமௌண்ட்டு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா, லாஸ்ட்டில் எலைட் இருக்கும்னு பார்த்தா எல்லாம் பெட் ஃபுட்டு அது இதுன்னு கார்டுலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் ஒர்த்தே கிடையாது. அப்புறம் கைஸ், இன்னைக்கு நைட்டு எந்த அப்டேட்டுமே வரலை நம்ம சர்வருக்கு. மற்ற சர்வரில் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் விட்டுருக்கான் இந்தோனேஷியா சர்வரில். அந்த புது பெட்டு டாப் அப் ஈவெண்ட்டில் வந்திருக்கு. அது மேக்ஸிமம் வரும்னு நினைக்கிறேன், கன்ஃபார்மாலாம் சொல்ல முடியாது. அது கூட சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னா பெட்லாம் எப்பயுமே மேக்ஸிமம் டாப் அப் ஈவெண்ட்டில் தான் விடுவாங்க. நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்டு வேணால் அந்த ராக்கின்ற பெட்டு கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ டைமண்ட். அவங்க சர்வரில் அதிக டைமண்ட் வந்துருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி தெரில, பார்ப்போம். அது சூப்பரான பெட்டு தான். அந்த அலோக்கு கூல்டவுன் டைம்லாம் குறைக்கும்னு சொல்கிறாங்க. சூப்பரான ஒர்த்தான பெட்டு தான். ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கு, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கிவ் அவே வேறு கொடுக்குறதுக்கு டைம் வந்துடுச்சு. ஒன்று 3 நாளோ 4 நாளோ தான் இருக்குது. அதுக்குள்ளே கொடுத்துருவோம். அந்த வீடியோவும் போடுவேன், கொடுத்துட்டு அப்புறம் கொடுத்துருக்கோமா இல்லையான்னு. அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பார்ப்போம் அந்த பெட்டு எவ்வளோ டைமண்டுக்கு டாப் அப் இவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 600 டைமண்ட் டாப் அப்புக்கு வந்துருக்கு. நம்மளுக்கு அவ்வளோலாம் வராது. ஒரு 200 டைமண்டுக்கு பெட்டு தர மாதிரி தான் விடுவாங்க, இல்லை 300 டைமண்ட் மோஸ்ட்லி. அதுக்கு மேலே போகாது. அது சூப்பரான பெட்டு தான். வந்துச்சுன்னா மேக்ஸிமம் வாங்க பாருங்கள். எல்லோரும் ஆலையும் வாங்க முடியாது, வாங்குறவங்க வாங்கலாம். வேறு எதுவும் இந்த சர்வர்லேயும் அப்டேட் வரல, நம்மளுக்கும் நைட்டு எந்த அப்டேட்டும் வராது. மேக்ஸிமம் நாளைக்கு காலையில் வரலாம். ஏன்னா இப்போலாம் நான் காலையில் விட்டுறானுங்க, 8 அந்த மாதிரி தான் விட்டுறாங்க. காலையில் நம்ம சர்வருக்கு வர அப்டேட்டு சொல்லுங்க, வேணா சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக காலையிலையும் வீடியோ போடுறேன். இதுக்கப்புறம் நிறைய ரூம் மேட்சஸ் வீடியோ வரும், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், இன்னைக்கு நைட்டு வேறு எதுவும் அப்டேட் வரல. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.